இந்த வளத்தில் நடக்கிற எல்லா கொலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சின்ன மிருகம் அதைவிட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம் தான் சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை நான் புதுசாக வந்தேன் டைரக்டர் அப்கமிங்க அதுக்கு முன்னாடி மூணு ஹாட்டரி கொடுத்துருக்காரு

இல்லை நீங்கள்லாம் நம்பி முன்னடி பேசிக்காக நல்லா வந்தேன் நம்ம அதனால் அதுவும் ஈஸி லுக்கில் கெட்டவனா இருக்கிறோம் ஸோ அதுவும் ஈஸி டேரக்டர் வந்து கொஞ்சம் லேஸாக ஒரு வேலை செய்ய மாட்டாங்க கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சு நல்லா தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போலே ஜாடை காட்டுதம்மா அம்மம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்க சார் தேங்க்யூ வெற்றிமாறன் சாரோட எல்லா படத்துலயுமே வந்து பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் அவருக்கும் இருக்க பாண்டை பற்றி சொல்லுங்க அவரு நாங்கள் அதுக்கான காலம் நடிக்கும்போது அதில் சார் அசோசியேட்டாக இருந்தார் அப்போ நாங்கள் வந்த புதுசு எங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரசன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்னு தெரியாது ஸோ அவர் எங்கள் மேலே ஒரு நான் நம்ம சென்றாயன் ஆக்டர் சென்ட்ராயன் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நான் படம் எடுக்கும்போது எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் மொபைல் நம்பர்லாம் வாங்கினார் ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டார் இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணேன் அது ஒரு கான போலீஸ் ரோல் தான் பண்ணேன் ஸோ அப்படியே வந்துச்சு அப்புறம் அந்த சாருடைய சார் ரெகுலராக ஏதோ ஒரு ஒன்று நான் போய் கேட்டுருவேன் இல்லைன்னா சாரை கூப்பிட்டுருவாங்க எல்லா படத்துலேயும் இருக்கிறோன்றதுலாம் கிடையாது இல்லை அவரும் எல்லா படத்துலையும் இருக்கணும் அப்படின்லாம் அப்படி கிடையாது அப்படியே ஒரு நடந்துருச்சு ஒரு சூப்பர் சார் இப்போ நீங்கள் சில மாதிரி வந்து போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே வந்து நிறைய உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே போலீஸ் ரோல் பண்ணியிருக்கீங்க நல்ல போலீஸாகவும் பண்ணியிருக்கீங்க கெட்ட போலீஸாகவும் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரோட்டில் போகும்போது யாராவது நீங்கள் நிஜமாவே போலீஸ்னு நினச்சி யாராவது கேட்டிருக்காங்களா எப்படி இருக்கும் அப்போ இல்லை அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் கேட்டுருவாங்க நம்மளை மாதிரி ஒரு ஒற்றுமையில் பக்கத்தில் ஸ்டேஷனில் யாராவது இருந்திருப்பாங்க நம்மள ஸ்க்ரீனில் போலீஸாக பார்த்து நம்ம ஆக்டரா இல்லை போலீஸான்ற ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு சின்ன ஒரு சார் இப்போ இங்கே தானே சார் இருக்கிறீங்க போரூரில் திருப்பூரில் இருக்கீங்க ஆ அப்படி அந்த மாதிரி நம்மளும் அது எப்படி சார் இருக்கும் ஒரு கெத்து இருக்குமா இல்லை அது இப்போ கேட்டால் நம்ம சொல்லிட போகிறோம் இல்லை அப்படின்னு மனோ விளையாட்டாக சொல்கிறது அப்படி சூப்பர் சார் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கெட்ட போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க நல்ல போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க எது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஈஸினா ரெண்டுமே ஈஸி தான் பேசிக்காக நல்லா வந்தேன் நம்ம அதனால் அதுவும் ஈஸி லுக்கில் கெட்டவனாக இருக்கிறோம் ஸோ அதுவும் ஈஸி ஸோ இப்போ வெற்றிமாறன் சாரோட இப்போது விடுதலை பண்ணிட்டு அது ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கேன்னே சொல்லலாம் ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டம் என்ன சொல்கிறது அந்த லொக்கேஷனாகவும் இருக்கட்டும் இல்லை அந்த வே அந்த படம் கேரி ஆகிறதே வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு அதோட மேக்கிங் எப்படி சார் இருந்தது விடுதலை ஒரு சேலஞ்சிங்கான ஃபிலிம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம் அதில் கதைக்களமே ரொம்ப கனமான ஒரு கதைக்களம் படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப கஷ்டமான ஒரு இது லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான லொக்கேஷன் மாதிரி வேல்யூபிள் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க சேதுபதி சூரி அப்படி இன்னும் நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க அது சார் சொல்லுவாங்க எவ்ரிடே ஃபிலிமிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லொக்கேஷன் கிளைமேட்டு ட்ரான்ஸ்போர்ட்டிங் அது வந்து நம்ம என்ன இயற்கையாகவே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் நம்ம சாதாரணமாகவே ஷூட்டிங் சினிமாவே கஷ்டம் கஷ்டம் தான் ஒவ்வொரு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு எடுக்கிறதா சினிமா அதே இது ஒரு கடினமான ஒரு டெரெயின்ல நம்ம ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த படத்தில் வேலை செஞ்ச எவ்ரி கிராஃப்ட் எவ்ரி ஸ்டாப்ஸ் அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க கேப்டன் தலைமையில் அவரே நிறைய கஷ்டம் எல்லாருமே அபியஸ்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் ஆ அதாவது எங்கள் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு லேஸாக ஒரு வேலை செய்ய மாட்டார் வெற்றி சார் கொஞ்சம் நான் மெனக்கெட்டு செஞ்சு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குற ஒரு அவருடைய நேச்சுரல் டேஸ்ட் அது ஸோ அந்த வகையில் அந்த படம் அதே மாதிரி அவருடைய இதில் வந்திருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அந்த படம் சூப்பர் சார் இப்போ வெற்றிமாறன் சார் வந்து எல்லா படமும் ரொம்ப ஒரு மெனக்கெட்டை எடுப்பார் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட மனதில் எப்படி சார் இருக்கும் ஏன்னா டக்குன்னு ஈஸியாக வந்து ஷார்ட் ஓகே சொல்லிடுவாரா மாட்டாரா எப்படி போகும் உங்கள் ஷூட்டிங் சீன்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எப்பயுமே பதட்டமாக தான் இருப்பாங்க ஏன்னா எப்படின்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேலை செய்கிறது தான் எல்லாமே பேப்பரில் எல்லாம் கரெக்டாக அப்படின்றது கிடையாதுல்ல சாருடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்போது கரெக்டாக வேலை செய்யணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் அஸ்டென்ஸ்ட்டு போகப்படுவாருங்கள் இப்போ குருநாதனுடைய விஷயங்களில் ஸோ அசிஸ்டன் டைரக்டர் எப்பவுமே தான் இருப்பாங்க இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் பண்றது வந்து நிறைய ஆக்டர்ஸோட கனவா இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த படத்தில் விடுதலை படத்தில் வந்துட்டு சூரி சாரும் விஜய் சேதுபதி சாரும் நடிச்சிருக்காங்க எப்படி அவங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்களா ரெண்டு பேருமே சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் அவங்க லைஃப்ல இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப ஜெனியூனாக கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு வந்தால் தான் வந்திருக்க முடியும் ஸோ இந்த படம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற ஜானல் மூவி கிடையாதுல்ல ஒரு கம்ப்ளீட் காமெடியன் அவர் வந்து ஒரு ஒரு கேரக்டராக நடிக்கிறார் அந்த கதைக்கு க சும்மா இல்லை இல்லை ஒரு கதையில் கேரி ஒர்க் பண்ணுற கேரக்டரு அதேமாதிரி விஜய் சேதுபதியினுடைய வளர்ச்சியும் அவர் பண்ணுற அவர் அப் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு தானே ஹீரோன்னு இல்லை எதுவும் நல்ல இப்போ கூட ஹிந்தியில் ஃபர்ஸ்டியெல்லாம் பார்த்தேன் ரொம்ப அபாரமாக நடிச்சிருந்தார் அந்த வகையில் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அது இவர் நம்ம ஜெயமோகன் சார் அன்றைக்கி ஸ்டேஜில் சொன்னார் அதாவது அந்த கதாபாத்திரத்தை அவர் நேரில் பார்த்துருக்கறதா ஆகும் அந்த சேதுபதி நடித்த கேரக்டரை அந்த ஒரிஜினல் கதாபாத்திரத்தை சார் நேரிலே பார்த்துருக்காரு அவர் வந்து நல்ல விபூதியெல்லாம் பூசி ஒரு நல்லா அடையாளம் தெரிகிற மாதிரி ஒரு நபர் ஆனால் அந்த கதை இப்போது படமாக்கிட்டு வந்து அவர் பார்த்ததுக்கப்புறம் அந்த உருவம் வந்து அவர் நல்லா பதிஞ்சிருந்தார் அந்த உருவம் மறைஞ்சு இப்போ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போது விஜய் சேதுபதி தான் ஞாபகம் வராப்ல அவர் தான் கண் முன்னாடி வர்றாருன்னு சொல்லியிருந்தார் அதில் அந்த ஒரு வார்த்தையிலே தெரியுது அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் லுக் வைஸாக எப்படி கரெக்டாக இருப்பார் என்றது அந்த கதாபாத்திரம் கேரி ரொம்ப கஷ்டம் அது அதுவாகவே இருக்கிறது அந்த அது மாதிரி பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ்ஸே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் நீங்கள் நடித்த நாட்களில் வந்துட்டு இந்த ஒரு நாள் வந்து இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை இவ்வளோ இது மெனக்கெடுத்து தான் பண்ணணுமான்னு ஏதாவது ஒரு சீன் யோசிச்சிருக்கீங்களா விடு விடுதலை படத்தில் உங்களுக்கு லேசாக ஒரு விஷயம் பண்ணுறது நல்லா இருக்குது ரிசல்ட்டும் நல்லா அதில் எப்பவுமே ஒரு ரிஸ்க் எடுத்து டைம் எடுத்து பர்ஃபெக்ட்ஷனாக பண்ணுறது தான் நான் நல்லா ரிசல்ட் வரும் அந்த வகையில் நமக்கு லேசாக பண்ணுறதும் பிடிக்காது இன்னும் லேசாகவே எதுவுமே பண்ண முடியாது லேசாக பண்ணுறது எதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கவும் செய்யாது இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா புதுப்பேட்டை படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க உங்கள் டைலாகும் கூட வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அப்போ வந்து செல்வராகவன் சார் வந்து ஒரு அப்கமிங் டைரக்டர் நீங்களும் வந்துட்டு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ எப்படி ஒரு வேலை வாங்கினார் உங்களை இல்லை சார் செல்வராகவன் சார் வந்து எப்படி ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குவார் ஆஸ் அ டேரக்டர் அவர் எப்படி வந்து வேலை வாங்குவார் புதுப்பேட்டையில் ஒரு அப்கமிங் டேரக்டரா இல்லை சார் அப்கமிங் இல்லை அப்போ ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தார் இல்லையா நான் புதுசாக வந்தேன் டேரக்டர் அப்கமிங் அதுக்கு முன்னாடி மூணு ஆட்டரி கொடுத்துருக்காரு அவரை போய் இப்படி பேசுனீங்களா மூணு படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு இது கரெக்டாக சொல்லுமா அது எப்படி பேசலாம் இல்ல சார் மூணு படோ ஹிட் அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் எப்படி அப்கமிங் டைரக்டர்னு சொல்லலாம் நீங்க புதுப்பேட்டையில அவர் அப்கமிங்கா இல்ல சார் அப்படி இல்ல அப்படி சொல்ல வரல சார் மூணு படோ அவர் பண்ண படங்கள் லிஸ்ட் தெரியுமா சார் அவர் சூப்பர் ஹிட் எவ்வளவு ஹிட்னு தெரியுமா கண்டிப்பா ஆப்வியாஸ்லி ஹிட் தான் சார் ஏய் சும்மா இத பையன் தான் சொன்னாப்ல போதும் போதும் பாவமா இருக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாவம் சாரிமா ஐயோ கேசவா பண்டிகைன் பண்ண வேலை தான் அவ்வளோ தூரம் போகணும் ஆனால் கரெக்டான இடமா அது அது சின்னதாக போகுதுமில்ல நீங்க என்ன நினச்சிங்க கொஞ்சம் அந்த தடுமாற்றமே போதும் ஓ அதுதான் சார் கேள்வி செஞ்சுட்டீங்க செல்வராகவன் சார் வந்து எப்படி உண்மையிலே அப்போ வந்து அவர் பெரிய ஹிட் கொடுத்த டேரெக்டரு நான் தான் புதுசாக நடிச்சு அவருக்கு புதுசாக நடிக்க வந்தேன் ஸோ அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன் அடிப்பே வரல அவரு கொஞ்சம் வெயிட்டான ரோல் அது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஆரம்பத்தில் லேஸாக நடிச்சிட்டேன் அவர் முக்கியமான காட்சியில் நடிக்கும்போது எனக்கு அந்த நான் வரல எனக்கு அவர் ரொம்ப மைனூட்டாக எடுக்கிறாள் தான் அவர் எழுதுகிற ரைட்டிங்ஸை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வரும்னு நினைக்கிற ஒரு ஆள் அந்த வகையில் நான் கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின் பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த ஒரு டைலாக் வந்து இப்போ வரைக்குமே ஒரு மீன் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு சார் ரொம்ப அசிங்கமாக போச்சுக்குமாறு அப்படின்றது சொல்லுவாங்க சார் இத்தனை தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் தான் நடந்திருக்கா சார் ரொம்ப அசிங்கமாக போச்சுக்குமாறு அப்படின்ற மாதிரி ஆமாம் அவரு இன்னொருத்தவங்க சொல்கிறது கேட்டிருக்கேன் ஓப்பனாக சொல்கிறாங்க ஒரு பார்ல தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தானுங்க இப்போ நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்துருந்தோம் அவனுக்கு உட்காந்து பசங்க ஏதோ உக்காந்தாங்க அப்போது எப்போயுமே முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் பசங்க பத்தலடா இன்னொரு ரவுண்டு அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்போது இருக்கிற இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்கள்ல அப்போது எல்லோரும் பரசு ஒருத்தன் எடுத்து பார்த்துட்டு அவனுக்கே தெரில ஐயோ இல்லைடா அப்படின்ட்டு ஒரு உள்ளே ஏதோ தேடினாப்போ தேடும் போது உள்ளே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு அது அவனுக்கே தெரில உள்ளே இருந்தது டக்குன்னு எடுத்துகிட்டு கடவுள் இருக்கிறவங்க மாறு அப்படின்னாப்புல ரொம்ப ஒரிஜினலா சொன்னாப்ல அந்த படம் வந்து புதுசு அதுதான் நான் பர்ஸ்ட் கேட்டேன் அதுக்கப்புறம் அப்போ லைவ்வா கேட்டோம் அதுக்கப்புறம் சோசியல் மீடியால அந்த டைம்ல அவ்வளோ இதா இல்ல இல்ல இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அந்த வடத்துல நீங்க சொன்ன நிறைய டைலாக்ஸ் கடவுள் இருக்காங்கமாரு அசிங்கமா சிங் பயங்கர ஒரு அதாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த டைலாக்லாம் வந்து பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது தெரியல நான் போயே சொல்லிட்டேன் அப்படின்னு இருந்ததுதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம ஏதோ படங்கள் ப எவ்வளோ பண்ணாலும் நிக் நினைவில் நிற்கிற படங்களில் நம்ம இருக்கோம்ன்றது பெருமைதானே அது நமக்கு தானே நல்லது நம்ம மைலேஜ் தானே அது அதுக்கு எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்து நம்மளை அப்படி ஆக்கியிருக்காங்க ஸோ நம்ம அதை அனுபவிக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் சந்தோஷம் கண்டிப்பாக சார் இப்போது அந்த புதுப்பேட்டை வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு இப்போ புதுப்பேட்டை டூ எதிர்பார்க்கலாமா ஆமாம் எதிர்பார்க்கலாம் எல்லோரும் கேட்குறாங்க சார்கிட்ட எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நீங்கள் இருப்பீங்களா அந்த படத்தில் கட்டாயம் இருக்க மாட்டேன் நான் என்னையதான் கொண்டுறாங்களே அந்த படம் ஃபஸ்ட் பார்ட்லேயே தெரியல அப்போ இருக்க வாய்ப்பு இல்லை லாஜிக்கலாக நான் இருக்க மாட்டேன்ல பட் புதுப்பேட்டை டூ வந்தால் இப்போ உள்ள இதுக்கு ஏன்னா அந்த படம் இப்போ விட இந்த ஜென்ரேஷன் பீப்புளை ரொம்ப பசங்க நல்லா ரசிக்கிறாங்க ஸோ டூ ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் இந்த நடிக்கிறது நிறைய நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக கூட இருக்கிறீங்க இல்லையா சார் நிறைய பேருக்கு டப்பிங் பண்ணியிருப்பீங்க எஸ்பெஷலி இந்த ஸ்லாங்கு நிறைய பண்ணுவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் எந்தெல்லாம் ஸ்லாங் பண்ணுவீங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன் ஒரு ரெண்டு பதிமூணு வருஷமா இருக்கிறேன் அது காரணமாக நம்ம இயக்குனர் சுராஜ் சார் தான் எனக்கு அந்த டப்பிங் எடுக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் ஒரு படத்தில் பேச சொன்னார் அந்த டைமில் எனக்கு கார்டு இல்லை அதுக்கப்புறம் நீ ஏன் கார்டெல்லாம் எடுத்து நல்லா தான் எனக்கு வாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் கார்டு ட்ரை பண்ணி எடுத்து அப்புறம் முன்னாடி கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் டப்பிங் ஏன்னா நம்ம நடிக்கும் செய்கிறோம் டப்பிக்கும் பேசுகிறோம் டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் டப்பிங் மட்டுமே தான் இருலாங்க ஸோ ரொம்ப பெக்குலியராக இருந்தால் தான் நமக்கு வரும் வாய்ஸ் ஓரியன்டாகவோ ஸ்லாங் ஓரியன்டாகவோ இருந்தால் தான் நமக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கு மதுரை ஸ்லாங்கு நான் பேசுவேன் அதனால் அந்த வாய்ப்புகள் வருது பேசுகிறேன் நீங்க டப்பிங் பண்ணும்போது அவங்க நடிச்சிருப்பாங்க நீங்க டப் பண்ணுவீங்க இல்லையா ஸோ ஏதாவது பார்த்து இந்த சீன்ல இது நானே நடிச்சிருக்கலாமே நான் நடிச்சிருந்தா பெட்டரா பண்ணிருப்பேனே அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா பொதுவாகவே ஒரு உருவ ஒற்றுமை உள்ளவங்களுக்கு தான் நம்மளை கூடுவாங்க நம்மள மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொஞ்சம் சேஞ்சான ஆன கேரக்டர்ஸ் தான் நம்ம கூடுவாங்க அப்படின்னா எதிர்பார்த்தது இல்லை இது வேற இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம இன்னொருத்தருக்கு டப்பு பண்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை மேட்ச் பண்ணி பண்ணுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஸோ அங்கே அப்படி தோணாது அவங்கள பார்த்து அவங்களுக்கு நம்ம வாய்ஸை வச்சு அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பண்ணுறது சார் புதுப்பேட்டை படத்தில் வந்துட்டு தனுஷ் சார் ரவுடியாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அது வந்து பயங்கர ஹிட்டான ஒரு கான்வர்சேஷன் அதை வந்து நீங்கள் வேறு வேறு ஸ்லாங்ல இப்போ நீங்கள் எங்களுக்காக பேசிக்காங்க இப்போ அந்த தனுஷ் சார் வீட்டுக்கு வர்ற சீனை வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்லாங்கில் சொல்கிறோம் இல்லை அன்னைக்கு பார்த்தோன்னு ஓடிட்டேன் அப்புறம் நம்ம பயிலு வந்து சொன்னானுவேன் இல்லை நீ டெல்லி குரூப்போட சேர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டானே இல்லை இனி எல்லாம் நம்பவே முல்லடே இதெல்லாம் ஆறு மாசமாக வருமானமே இல்லைடே அப்படியே ஆட்டோ கிட்ட ஓட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இல்லை போன வாரம் வேறு வழி இல்லாமல் பிட்பேக்கெல்லாம் ஆயிடுச்சு இல்லை ஒரே அசிங்கமாக போச்சுல துட்டு இல்லை கொடுப்பானுதான் ஏ கடவுள் இருக்காமல இப்போ அது மதுரையில் குமார் என்ன நீ போயிட்ட இப்போ இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க

என்ன மலையாளம் ஃபுல்லாகவும் எனக்கு ஓகே இந்த விடுதலை செட்டில் வந்து தனுஷ் சாரை பற்றி வெற்றி மரம் சார் தான் பேசியிருக்காரா அவர் எப்பயுமே சார் இப்போ அந்த படத்தில் அவர் பாட்டு பாடிருக்காரு இப்போ அவங்க எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க எப்போயுமே அவங்க எல்லா அடுத்த படங்கள் பண்ணுறது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எப்போவே டச்லேயே இருக்கிற ஒரு ஒரு தான் ஆள் இல்லை இதில் இவ்வளோ அழகாக அவர் பாட்டு பாடியிருக்காரு இளையராஜா சார் மியூசிக்கில் விடுதலை சாங் விடுதலையில் ஸோ அவங்க ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க சரி விடுதலை படத்துக்கு அப்புறம் இனி என்னெல்லாம் படங்கள் உங்களுக்கு லைன் இருக்குது இப்போ நிறைய படங்கள் இருக்குது டீசல்னு ஒரு படம் பண்ணுறேன் ஹரிஷ் கல்யாண் படம் அப்புறம் மத்தகம்னு ஒரு வெப்சீரீஸ் அப்புறம் யோகி பாபுவோட ஹைகோர்ட் மகாராஜான்னு ஒரு படம் அதெல்லாம் செம்ம படம் அதெல்லாம் பாக்யராஜன் ஒரு டேரக்டர் பண்ணுறாரு இன்னும் ஸ்பெஷலாக லால் சலாம் இப்போ ரீசண்டாக லால் சலாம் நம்ம தலைவர் பொண்ணு டேரெக்ஷன் ஐஸ்வர்யா மேடம் டேரெக்ஷன் தலைவரோட படம் பண்ண போறீங்க எப்படி இருக்கு நிறைய பேருக்கு அது கனவே இல்லையா நம்ம பேசிக்காக ரஜினி ரசிகன் சின்ன வயசுல இருந்து நீங்கள் பார்த்த படங்கள்லாம் கிடையாது நாங்கள்லாம் போக்கிரி ராஜா பில்லா ரங்கா ஜானி குப்பத்ராஜா அந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் நாங்கள்லாம் ஃபேன் ஆனது ஸ்கூலில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் செவன்த் படிக்கும் போதுலேருந்து நாங்கள் அப்படி ஒரு ஃபேன் ரசிகர் மன்றத்தில் வேலை பார்த்துருக்கோம் பேசிக்காக பக்கா ரஜினி ரசிகன்

ஸோ இப்போ போலீஸ் தவிர்த்து எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப ஆசை சார் ஒரு அப்படி பர்டிகுலராக எப்படி நம்ம நம்ம இமேஜின் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல பட் நல்ல பாசிட்டிவ் ரோல்ஸ் பண்ணணும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரணும் அவங்க நிறைய எதிர்பார்ப்புகளோட சொல்லுவாங்க எனக்கு இது ஓகே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல பாசிட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணணும்னு ஆசை நீங்க ரஜினி சாரோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ ரஜினி சாரை வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ அப்போ இருந்த ரஜினி சாருக்கும் இப்போ ரஜினி சார் பண்ற படங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவரெல்லாம் அப்போ இருந்தே சூப்பர் ஸ்டாராகவே நாங்கள் பார்த்துட்டோம் எங்களால் அப்படிலாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல எனக்கு உரம் தெரியப்பதே சூப்பர் ஸ்டார் அவர் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவ்வளோதான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படம் ஹைப்பு ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே தான் போகுது நாங்கள் வெறும் படம் மட்டும் அப்படி சொல்ல முடியாது ரஜினி சாருடைய படங்கள்னால மட்டும் ஃபேன் ரஜினி சாருடைய லைஃப் ஸ்டைலுக்கோட ஃபேன் அவருடைய அந்த குணம் அவருடைய அந்த ஆன்மீகம் அவருடைய அந்த கேரக்டர் இது எல்லாத்துக்குமே நாங்கள் நாங்கள் ஒரு பெரிய டீம் நான் பெரிய குரூப்னால் அதை வந்து நாங்கள் அவருடைய அப்படி ஒரு ரசிகர் எல்லாரும் சினிமா அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அப்படின்றனால மட்டும் ரசிகர் அவருடைய எல்லாமே அவர் பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் இப்போ ரஜினி சாருக்கு அப்புறம் இவர் சூப்பர் ஸ்டார் ஆகலாம் அப்படின்னா யார் சூப்பர் ஸ்டாராக ரஜினி சார் அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக யார் இல்லை ஒவ்வொருத்தர ஒவ்வொரு ஜானரில் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் தான் ஆனால் நமக்கு எப்பயும் சூப்பர் ஸ்டார்னால் ஒருத்தர் தான் தெரியுது வேற ஒன்றும் தெரியல ரஜினி சூப்பர் ஸ்டார் டைட்டில் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்லலை எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் நானும் சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் அது வேற ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய ஹீரோஸ் ஒவ்வொரு ஜானரில் அவங்க பெரிய பெரிய தான் பட்டு என்னமோ ரஜினி சார் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்றத மனசு பழகிடுச்சு ப்ராக்டிஸ் சூப்பர் சார் இப்போ ஜெயிலர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்கள் ஜெயிலர் என்னனு எனக்கு தெரியல அடுத்த ரஜினி சார் படம் அவ்வளோதான் அது என்ன படமாக இருந்தாலும் ரஜினி சார் படம் அவ்வளோதான் சார் நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமா இருக்கீங்க பதினெட்டு பதிமூணு வருஷமா டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் சார் பண்ணுவீங்க எனக்கு மியூசிக் பிடிக்கும் ஆர்ட் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் ஃபேமிலி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் குமால் அடிக்கிறது பிடிக்கும் இப்படி பிடிக்கும் பிடிக்கும் டிரைவிங் பிடிக்கும் ஸோ நிறைய பிடிக்கும் இருக்கு அழகா சொன்னீங்க சார் மியூசிக் பிடிக்கும் சொன்னீங்க இல்லையா இப்போ எங்க கலாட்டா நேயர்களுக்காக பாட்டு ஒண்ணு பாடிருங்களேன் போவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போலே ஜாடை காட்டுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் சூப்பராக பாடுறீங்க சார் ஸோ நைஸ் இவ்வளோ நேரம் கலாடா நேயர்களுக்காக நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அழகான பாடலும் பாடியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மிருக சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம் Satya Baba Institute of Science and Technology